உறவுகளுக்கு வணக்கம். ஆடி பிறந்து விட்டால் தமிழர்கள் மனங்களில் முதலில் வந்து நிற்பது ஆடிப்பிறப்பு. ஆடிப்பிறப்பு என்றதும் நினைவில் வந்து நிற்பது நவாலியூர் சோமசுந்தர புலவருடைய ஆடிப்பிறப்பு என்ற பாடலே. ஒரு சிறுவன் ஆடிப்பிறப்பை முன்னிட்டு மகிழ்வோடு இருக்கின்ற தருணங்களை இந்த பாடலிலே சோமசுந்தர புலவர் அவர்கள் பதிவு செய்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடல் இவ்வாறு தான் ஆரம்பிக்கின்றது. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. நாளை ஆடி பிறப்பு, எனவே அதற்காக பாடசாலை விடுமுறை விடப்படுகின்றது. எனவே ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, தன்னுடைய தோழர்களை அழைத்து அவன் அந்த மகிழ்வை பகிர்ந்து கொள்கின்றான். கூடி பெணங்கட்டி கூழும் குடிக்கலாம், எப்படி கூடி பெணங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. அந்த ஆடிப்பிறப்பு நாளிலே எப்படிப்பட்ட தின்பண்டங்களை எல்லாம் உண்ணலாம் என்பதை அவன் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்கின்றான். பாசிப்பயர் வறுத்து குற்றி செந்நெற் பச்சையரிசி இடித்து தெள்ளி வாச பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து. கூழ் தயாரிப்பதற்காக, ஆடிக்கூழ் தயாரிப்பதற்காக எவ்வாறான முன்னேற்பாடுகளை எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய வீடுகளிலே மேற்கொள்வார்களோ அதனை அந்த வாசம் மாறாமல் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் இந்த பாடலிலே பதிவு செய்திருப்பது என்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. பாசிப்பயர் வறுத்து குற்றி, பாசிப்பயரை வறுத்து குற்றி செந்நெற் பச்சையரிசி இடித்து தெள்ளி, பச்சையரிசியை தயார் செய்து வாசப்பருப்பை அவித்து, பருப்பை அவித்து நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து. அந்த ஆடிக்கூழ் தயாரிப்பதற்குரிய அந்த மாவை தயார் செய்கின்ற அந்த விதத்தினை இந்த பாடலடிகளிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார். வேண்டிய தேங்காய் உடைத்து துருவியே, அந்த கூழுக்கு தேவையான தேங்காய்களை எல்லாம் துருவி வேலூரில் சர்க்கரையும் கலந்து, வேலூரில் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை எதிர்கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு. இங்கே தோண்டி என்பது ஒரு வகை பாத்திரம், அதாவது மாவை குழைத்து எடுத்து வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ள கலவையை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே. கொழுக்கட்டை அவிக்கின்ற அந்த காட்சியை கண்முன்னே இந்த அடிகளின் வாயிலாக சோமசுந்தர புலவர் அவர்கள் நிறுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பூவை துருவி பிழிந்து பெனங்கட்டி போட்டு மாவுருண்டை பயருமிட்டு மாவை கரைத்தம்மா வார்த்து வார்த்து துளாவுகள் மணக்க மணக்க வாயூரிடுமே. குங்கும பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்து விளக்கு கொளுத்தி வைத்து அங்கிள நீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடி படைப்பும் படைப்போமே. வெண்ண பலாவிலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோலிக்கொண்டு அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்க ஆடி புதிக்கூழ் குடிப்போமே. வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம். கூளை சுடச்சுட ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே. ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே. கூடி பெணங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்றவாறு அந்த பாடலை நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார். இவ்வாறு அமைய பெற்றிருக்கின்ற ஆடி பிறப்பு என்று சொல்லப்படுகின்ற நவாலியூர் சோமசுந்தர புலவருடைய பாடல் வெறுமனே ஆடிப்பிறப்பை மாத்திரம் நினைவுபடுத்தாமல் தமிழர்களுடைய வாழ்வியல் கோலங்களையும் நினைவுபடுத்துவது என்பது மிகவும் கவனத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது.